ரசாயன உர இறக்குமதிக்கான தடை நீக்கம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது. திருகோணமலையில் பேருந்து விபத்து, 12 பேர் காயம். கிளிநொச்சியில் வீடொன்றிலிருந்து பெருந்தொகையான எரிகணைகள் மற்றும் வெடிபொருட்கள் மீட்பு. இலங்கை அடையாள இலக்கத்துடன் கூடிய பிறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். இன்றும் நாளையும் ஒரு மணி நேரம் மின்தடை அமல்படுத்தப்படும். இலங்கை மின்சார சபை காதலியின் நிர்வாண படத்தை இணையத்தில் தரவேற்றம் செய்துவிட்டு தலைமறைவான காதலன் கைது. நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை. ரசாயன உர இறக்குமதிக்கான தடை நீக்கம் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ரசாயன உர இறக்குமதிக்கு எதிரான தடையை நீக்குவதற்கும் கிளைபோசட் பாவனைக்கான தடையை தொடர்ந்தும் அமல்படுத்தும் வகையிலே இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் இன்றைய தினம் காலை பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருகோணமலை கண்டி பிரதான வீதி மங்குரி பிஞ்ச் பகுதியில் ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான தனியார் பேருந்தோன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொச்சவெளி பிரதேசத்திலிருந்து கப்பல் துறை தனியார் ஆடை தொழிற்சாலைக்கு ஊழியர்களை ஏற்றி செல்லும் போது வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி குறித்த பேருந்து விபத்துக்குள்ளானதாக தெரியவந்துள்ள நிலையில் விபத்து தொடர்பில் உப்புவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சியில் வீடொன்றிலிருந்து பெருந்தொகையான எரிகணிகள் மற்றும் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உமியாள்புரம் சோலி நகர் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து இவ்வாறு பெருந்தொகையான எரிகணிகள் மற்றும் வெடிபொருட்கள் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசாரின் உதவியுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சோலி நகர் பகுதியில் எரிகணியொன்றை வீட்டுக்குள் வைத்து கிரைண்டரினால் வெட்டிய போது குறித்த எரிகணி வெடித்ததில் 25 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 13 வயதுடைய சிறுவன் ஒருவனும் படுகாயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக ஜாழ்போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஏற்கனவே சம்பவம் இடம்பெற்ற வீட்டில் ஒரு சில வெடிபொருட்கள் அன்றைய தினம் அடையாளம் காணப்பட்டன. தொடர்ந்து விசேட அதிரடி படையினரும் போலீசாரும் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது குறித்த வீட்டிலிருந்தும் வீட்டு வளவுக்குள்ளிருந்தும் பெருந்தொகையான வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் அறிய முடிகின்றது. இலங்கை அடையாள இலக்கத்துடன் கூடிய பிறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் இவ்வாறு இலங்கை அடையாள இலக்கத்துடன் கூடிய பிறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் புதிய பிறப்பு சான்றிதழ் வழங்கும்போது இந்த அடையாள இலக்கம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அடையாள இலக்கத்தை தேசிய அடையாள அட்டையை தயாரிக்க பயன்படுத்துவதற்கு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அனைத்து செயற்பாடுகளின் போது பொது மற்றும் தனியார் துறை சேவைகளை அணுகுவதற்கும் வசதியாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக ஆட்பதிவு துணைக்களத்திற்கு அடையாள இலக்கங்களை வழங்க அங்கீகாரம் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இனிவரும் காலங்களில் பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கும் அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஆட்பதிவு திணைக்களத்தின் தகவல் தொகுதி மூலம் இணைய வழியூடான இலங்கை அடையாள இலக்கத்தை பதிவாளர் நாயகம் திணைக்களத்திற்கு வழங்குவதற்கு குறித்த இலக்கத்தை உள்ளடக்கி பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் மூலம் குறித்த நபர்களின் பிறப்பு சான்றிதழ்களை வழங்குவதற்கு பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் மின்தடை அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த மின்தடை இன்றும் நாளையும் அமல்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணிக்கு இடையில் இந்த மின்தடை அமல்படுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் காதலியின் நிர்வாண படத்தை இணையத்தில் தரவேற்றம் செய்துவிட்டு காதலின் தலைமறைவான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்தும் தலைமறைவான மனுராகலை ஒக்கம்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்வெட்டு மாண்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது காதலியை அறையொன்றுக்கு அழைத்து சென்று குறித்த காதலன் அங்கு அப்பெண்ணை துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தியதுடன் அதன் பின்னர் எடுக்கப்பட்ட நிர்வாண புகைப்படத்தை இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதன் பின்னர் அங்கிருந்து தலைமறைவாகி கொழும்பில் மறைந்திருந்துள்ளார். எனினும் விசாரணைகளை முன்னெடுத்த மொனராக்கலை குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் குழுவினர் பாதிக்கப்பட்ட யுவதி பேசுவதைப் போல தொலைபேசி அழைப்பை எடுத்து இளைஞரை ஒக்கம்பிட்டியவிற்கு வரவழைத்து ஒக்கம்பிட்டிய வீட்டுக்கு இளைஞர் வரும்போது இடைநடுவிலேயே மறைத்த போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிய வருகின்றது.
குறித்த இளைஞன் பல பெண்களை ஏமாற்றி துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்று அச்சம்பவங்களுக்காக தேடப்பட்டவர் என்று விசாரணைகள் மூலம் அறிய முடிகின்றது. அவர் பல பெண்களை காதலித்து அந்த காதலிகளை நிர்வாணமாக புகைப்படம் எடுத்து வீடியோக்களையும் எடுத்து அவற்றை உறவினர்கள் மற்றும் இணையதளங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார் என்பதும் விசாரணைகளில் இருந்து கண்டறியப்பட்டதுடன் குறித்த சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக புத்தள போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மக்களுக்கு பொது சுகாதார பரிசோதகர்கள் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். எதிர்வரும் பண்டிகை காலத்தில் சுகாதாரத்தை கடைபிடிக்காத பட்சத்தில் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கையை விட அதிகளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவதாகவும் சுகாதார சட்டத்தை மீறி பொருட்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராகவும் அவ்வாறு இடங்களுக்கு பிரவேசித்து சுகாதார சட்டத்தை மீறி செயற்படுபவர்களுக்கு எதிராகவும் கடுமையான சட்டங்கள் அமல்படுத்தப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.